சிஎஸ்ஐஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆராய்ச்சி நிறுவனத்தில் வந்து வேகன்சி அப்படிங்கிறது அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஜாயின்ட் செக்ரட்டரி, ஜூனியர் செக்ரட்டரி இந்த மாதிரி வேகன்சி தான் இருக்குது. இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மினிமம் வந்து 12வது நீங்கள் படிச்சிருந்தாலே இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அது தவிர்த்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக அந்த ஒரு சில நாலேஜ் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது எந்தெந்த நாலேஜ் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்துருந்தீங்கன்னா நான் நமக்கு டெலிகிராம் சேனல் இருக்குது, அதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதோட லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். சரி வாங்க இப்போ டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துக்கிட்டே போவோம். இதில் பார்த்தீங்கன்னா ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்ட் இருக்குது. இதுக்கு பார்த்தீங்கன்னா 7 வேகன்சி இருக்குது. இப்போ நான் சொல்லப்போற எல்லா வேகன்சியுமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 28 வயசு வரை சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அது தாண்டி இருந்துச்சுன்னா அப்ளை பண்ண முடியாது. ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிற செக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷனில் செக் பண்ணிக்கலாம். மேலும் இதில் வந்து இப்போ ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட் வந்து ஜென்ரல் கேட்டகரியில் வந்து 7 வேகன்சி இருக்குது. இதுக்கு சேலரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 27,000 அப்படிங்கிற மாதிரி சேலரி அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும். இதுக்கு வந்து நீங்கள் 12வது வகுப்பு நீங்கள் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம், இல்லை அதுக்கு ஈக்குவலான ஏதாவது ஒரு கோர்ஸ் நீங்கள் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேகன்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் டைப்பிங் தெரிஞ்சிருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இங்கிலீஷில் வந்து 35 வேர்ட்ஸ் பெர் மினிட்ஸ் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு உண்டான டீட்டெயில் உங்களுக்கு வேணால் இந்த டீட்டெயில் அப்படிங்கிறது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வரும். சரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட் ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்டிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 2 வேகன்சி இருக்குது. இதுக்கும் சேலரி அதே மாதிரி தான் கொடுக்குறாங்க. 12வது வகுப்பு படிச்சிருந்தால் அதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ டைப்பிங் நாலேஜ் இருக்கணும், அதே நேரத்தில் வந்து அக்கௌண்டன்சி நாலேஜும் உங்களுக்கு இருந்தால் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்போனா நீங்கள் வந்து 12வது வந்து அக்கௌண்ட்ஸ் குரூப் எடுத்து படிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ டைரெக்டாக பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட் எஸ்என்பி அப்படிங்கிற மாதிரி ஒரு வேகன்சி இருக்குது. இதுக்கு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 12வது வகுப்பு நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஜூனியர் ஸ்டெனோகிராஃபர் அப்படிங்கிற வேகன்சிக்கு பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் வந்து மேக்ஸிமம் 27 வயசு வரை சொல்லியிருக்காங்க. சேலரி பார்த்தீங்கன்னா 36,000 அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 12வது வகுப்பு நீங்கள் படிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். கம்ப்யூட்டர் நாலேஜ் எல்லாமே உங்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க இதுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய ஏஜ் லிமிட், எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய ஃபோட்டோ சிக்னேச்சர் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்கிற ஃபார்மேட்டில் வந்து மாற்றி வச்சுக்கோங்க. நீங்கள் ஆன்லைனில் தான் பேமெண்ட் பண்ணணும், 100 நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மார்க்ஷீட் எல்லாமே பார்த்தீங்கன்னா செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணி வச்சிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. தவிர்த்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எல்லாமே இருந்துச்சுன்னா எல்லாமே வந்து செல்ஃப் அட்டஸ்ட் சைன் போட்டு வச்சுக்கோங்க. மேலும் நீங்கள் வந்து ஹார்ட் காப்பி வந்து நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் எடுத்துட்டு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அதில் ஆன்லைனில் வந்து அப்லோட் பண்ணிக்கலோ அது எல்லாத்தையுமே வந்து ஜெராக்ஸ் எடுத்து எல்லாமே சைன் போட்டுட்டு அவங்க சொல்லியிருக்கிற அட்ரஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் அனுப்புற மாதிரி இருக்கும். இதுக்கு ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ண வேண்டிய கடைசி நாள் பார்த்தீங்கன்னா 21/2021 ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து போஸ்ட்டில் சென்ட் பண்ண வேண்டிய நாள் பார்த்தீங்கன்னா 31/2021 நீங்கள் வந்து ஆஃப்லைனில் அவங்களுக்கு அட்ரஸ் நீங்கள் சென்ட் பண்ணியிருக்கணும். அதுக்குள்ளே அப்ளை பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க. அவங்க சொல்லியிருக்கிற எல்லா எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியாவும் நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணியிருந்தால் அவங்களை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. மேலும் எக்ஸாம் அப்படிங்கிறது கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுக்குண்டான டீட்டெயில் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து செக் பண்ணிக்கோங்க. இதுக்குண்டான லிங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ரிட்டன் எக்ஸாம் ஸ்கில் டெஸ்ட், ஸ்கில் டெஸ்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கா, டைப்பிங் நாலேஜ் இருக்கா அப்படிங்க டெஸ்ட் பண்ணுறதுக்காக வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ரிட்டன் எக்ஸாம் அப்படிங்கிறது வந்து இருக்கும், நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன் எவ்வளோ ரிசீவ் ஆகுதோ அதை பொறுத்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அதை கண்டக்ட் பண்ணுவாங்க. கம்மியான அப்ளிகேஷன்ஸ்னால் டேரெக்டாக இன்டர்வியூ வைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 100 பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளை அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா அதில் நிறைய டீட்டெயில் காமிக்கும், அது எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரிஜிஸ்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டேரெக்டாக நீங்கள் வந்து லாகின் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் கேட்பாங்க, அட்வர்டைஸ்மெண்ட் நம்பரை கொடுத்து நீங்கள் வந்து லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ என்னென்ன டீட்டெயில் கேட்குறாங்க அப்படிங்கிறத பார்த்துருவோம். அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் கேட்குறாங்க, சலுட்டேஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க, மிஸ்டரா மிஸ்ஸஸா அந்த மாதிரி. அதுக்கப்புறம் உங்கள் பேர், மெயில் ஐடி, பாஸ்வேர்ட், மொபைல் நம்பர், செக்யூரிட்டி கொஸ்டின் கேட்குறாங்க. அதுக்கு வந்து ஆன்சர் நீங்கள் என்ன பண்ணணுமா போட்டுட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா, அந்த கேப்ஷா கூட சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிஜிஸ்டர் ஆயிரும். நீங்கள் ஏதாவது டவுட்டு அப்படின்னா வந்து நீங்கள் காலையில் 10 மணிலேருந்து ஈவினிங் 5 மணிக்குள்ளே வந்து இதுக்கு மெயில் பண்ணி கேட்டுக்கோங்க. அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்லுவாங்க. இது எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூட் ஆஃப் மினரல்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் டெக்னாலஜி, இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் இப்போதைக்கு வந்து வேகன்சி இருக்குது. இதில் வந்து ஜூனியர் செக்ரட்டரி அப்படிங்கிற போஸ்ட்டுக்கு வேகன்சி இருக்குது. இதுக்கு இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுவோம். தென் பாய்.